ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மஸ்கிட்டோ பைட்ஸ். ப்ரீவியஸ் வீடியோட ஒரு சின்ன ரீகேப். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபேஸ் கிரீம். ஃபேஸ் கிரீமை எல்லா பெண்களுமே இப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, எந்த ஒரு ஃபேஸ் கிரீமும் உங்களோட ஃபேஸோட கலரை சேஞ்ச் பண்ணவே பண்ணாது. அண்ட் கருப்போ சிகப்போ இது ஜஸ்ட் ஒரு கலர், அவ்வளோதாங்க. எந்த ஒரு கலரும் உங்களோட பர்சனாலிட்டியை முடிவு பண்ணவே பண்ணாது. ஸோ டார்க் கலரில் இருக்கவங்க எப்பயுமே உங்கள் மனசில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை மட்டும் உருவாக்கவே உருவாக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி கிரீம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்ல மெலனின் அப்படின்ற ஒரு நிறமியோட அளவை குறைச்சி அதனால் உங்கள் ஸ்கின் ஃபேர் ஆகும் அப்படின்னு நம்ம நிறைய ஆட்ஸ் பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் வருது, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ வாங்க நம்ம அதை கிளியர் பண்ணலாம். இந்த மாதிரி கிரீம்லலாம் ஹைட்ரோகுவினோன் அப்படின்ற ஒரு ரசாயன பொருளை ஆட் பண்ணுறாங்களாம், அதாவது கெமிக்கலை ஆட் பண்ணுறாங்களாம். இது யூஸ் பண்ணுறதுனால ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது, ஆனால் போக போக உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப இரிட்டேஷனை உண்டாகும்னு சொல்கிறாங்க. அண்ட் கோஜிக் அமிலம் அப்படின்ற ஒரு இன்கிரீடியண்ட்டும் 1% கம்மியாக ஆட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி பொருள்லாம் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்கள் ஸ்கின்ல மெலனின் அப்படின்ற ஒரு பொருள் உருவாகவே உருவாகாதாம். இது உருவாகாததுனால உங்க ஸ்கின் வந்து எப்பயுமே ஒயிட்டாவே இருக்குமாம். உங்க எல்லாருக்கும் மைக்கேல் ஜாக்சன் தெரியும், அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்கின் டிசீஸ்ல தான் பாதிக்கப்பட்டிருந்தாராம். அவரோட ஸ்கின்ல அங்கங்க ஒயிட் பேச்சஸா தெரிய தெரிய அவரு எக்ஸஸா மெலனின் அப்படின்ற ஒரு ஊசிய அவர் உடம்புல போட்டுக்கிட்டாராம். சோ இந்த இன்ஜெக்ஷனை அவர் உடம்புல அதிகமா போட்டதுனால அவரோட ஸ்கின் வந்து இன்னுமே ஒயிட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து மெலனின் மெலனின் அப்படின்னு சொல்றியே அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு குவெஸ்டின் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆயிரு. இந்த மெலனினோட அளவை படிப்படியா குறைச்சு ஒயிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஹெல்த்தியான விஷயமே இல்லைங்க. ஏன்னா இந்த மெலனின் அப்படின்ற ஒரு லேயர் தான் சூரியன் கிட்ட இருந்து வர யூவி ரேஸ் நம்ம உடம்புல அதிக அளவுல தாக்காம காப்பாத்துது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த லேயரை நம்ம அழிக்கிறதுனால நமக்கு ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் ஸ்கின் டிசீஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மெலனினோட அளவை குறைக்க போறேன் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி கண்ட வேலைகளை செய்யறதை விட்டுட்டு அழகா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டெய்லி சாப்பிட்டு வந்தாலே நம்ம ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒயிட் ஆகும் அண்ட் க்ளோ ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற காஸ்மெடிக் என்ன பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ். இதுவுமே பெண்கள் மனதில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகம் உறுதியாகிறதுக்கும் விரிசல் இல்லாமல் தவிர்க்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிட்டு வரதுனால நம்ம நெயில்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ தான் நம்ம இந்த நெயில் பாலிஷ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி பழங்காலத்தில் அவங்க மருதாணி அப்படின்ற ஒரு பொருளை வச்சு அவங்க நெயில்ஸை அழகுபடுத்திட்டு தான் வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற பொருள் ஆன்மீகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஈஸியாக அவைலபிளாக நமக்கு கிடைக்கிற பொருள் என்னன்னு யோசிக்கிறீங்களா? எஸ், அது வேற ஒன்றுமே இல்லைங்க, அது மஞ்சள் தாங்க. இந்த மஞ்சளோட ரேட் ரொம்பவே கம்மி தான் அண்ட் இதில் இருக்க அட்வான்டேஜ் ரொம்பவே அதிகம் தாங்க சொல்லலாம். அண்ட் இந்த மஞ்சளை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது அண்ட் உங்களோட ஹேர் ஃபால் அது வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்கின்னோட நேச்சுரல் அழகை மீட்டு தரதில் இந்த மஞ்சள் வந்து ஒரு முக்கிய இடத்துல இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நம்ம நார்மலாக வெயிலில் போயிட்டு வந்தோம்னா அந்த வெயில் படுற இடத்துல பிளாக்காகவும் வெயில் படாத இடத்துல ஒயிட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின்னை சேம் கலரில் வச்சுக்கிறதுக்கும் மஞ்சளை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மஞ்சளை யூஸ் பண்ணி எப்படி பேக் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் ஹனி அண்ட் 1 ஸ்பூன் மில்க் அண்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இது மூணுத்தையும் சேர்த்து பேக் மாதிரி ரெடி பண்ணுங்க. அண்ட் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு 20-30 மினிட்ஸ் கழிச்சு இதை வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை வீக்லி 3-4 டைம்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் ஆகும் அண்ட் க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். அழகா இருக்க ஃபேஸையும் இந்த ஃபவுண்டேஷனால கெடுத்துக்கிறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். 1 டேபிள் ஸ்பூன் பட்டை பவுடர், 1 ஸ்பூன் கோகோவா பவுடர்,